ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி பண்ண போறோம். எப்படி செய்யறதுன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். மசாலா பொருள்லாம் பிரியாணி மசாலாவெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு, மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தேவையான அளவு உப்பு, புதினா அரைக்கட்டு வச்சிருக்கிறேன். ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி ரெண்டு, பச்சை மிளகாய் வந்து பாதி பாதியாக கீறி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். முட்டை பிரியாணிக்கு முதல்ல முட்டையை வேகிச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஊற வச்சுக்கலாம். 1 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஊறிடும். அப்புறமா சமைக்க ஆரம்பிச்சிடலாம். 1 20 நிமிஷம் ஊறிக்கிட்டோம். முட்டையை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ வந்து கலரும் நல்லா இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். எண்ணெய் 1 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்சுட்டு அப்படியேவும் பிரியாணியோட ஆட் பண்ணலாம். நம்ம தம் பண்ணும்போது இப்படி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். நமக்கு காரம்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ கம்மியான அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறி போட்டுருக்கேன். பச்சை வாசம் போகிற வரையும் லைட்டாக வதக்கிட்டு சிம்மில் வச்சு வதக்கிடுவேன். அப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். அடுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அது இல்லைன்னா காரம் தீய ஆரம்பிக்கும். மிளகாய் பொடிலாம் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் ஊத்தினா கொஞ்சம் நல்லா காரம் நல்லா இறங்கிடும். நமக்கு முட்டையை வந்து லைட்டாக நம்ம கட்டியில் கீரியும் போடலாம். அது லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். எல்லா இடமும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி நமக்கு தெரியும். மேலே பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ நிறுத்திடலாம். இப்போ எண்ணெய் போட்டுப்பேன். 6 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. சார், பிரியாணி தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்ச நேரம் ப்ரௌன் ஆக வரையும் அடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டேன். பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீரை வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம். நான் அரை கட்டை அளவுக்கு எடுத்துருக்கேன். புதினா நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சியில் பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கேன். அப்போ தான் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டு வரும். பூண்டு அளவிட இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கேன். பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சது, இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த கப்பில் வந்து 5 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன் நான். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உதிரி உதிரியாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 1.5 கப்புன்னு போட்டோம்னா 7.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான். திரும்ப சொல்கிறேன், இந்த கப்பு 1 கப்பு அளவுக்கு அரிசிக்கு இதே இது அளவில் 1.5 ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. இது வந்து நான் 5 எடுத்துருக்குறேன். இப்போ 7.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். 1/2 மணி நேரம் ஊறுனாலே போதுமானதாக இருக்குது நமக்கு. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா அரிசி உடைய ஆரம்பிக்குது வேக வேக. சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு.
பாருங்க கலர் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூட்டை ஆட் பண்ணிட்டு நம்ம வீசி விட்டுடலாம். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு விசில் மட்டும் எடுக்கலாம். கண்டிப்பா அருமையான பிரியாணி குழம்பு செய்யலாம். நம்மளோட முட்டை பிரியாணி சூப்பரா வந்திருக்கு, நல்லா கொலகொலன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கொல கொலன்னு இந்த மாதிரி வரும். பாருங்கள் தனித்தனியாக தெரியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.